ஹலோ தமிழ் தலைவாஸ் வெல்கம் டு மை சேனல் யூஆர் ஹீரோ அண்ட் நான் உங்கள் ஹரி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்டை எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பண்ணேன். ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐகான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கையும் டிஸ்லைக்கையும் எப்படி அடுத்தவங்களுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகானை ஆலில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்குள்ளே போயிட்டு youtube.com சர்ச் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்காக மேலே உள்ள 3 dots கிளிக் பண்ணி கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கிற மாதிரியே டெஸ்க்டாப் சைட்டும் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு கார்னரில் ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அது உங்களோட சேனலோட ஐக்கான். அதை கிளிக் பண்ணி மூணாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஸ்டூடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் கியர் ஐக்கான் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அப்லோடு டீஃபால்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர்ஸ் கேன் வியூஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் வீடியோ அப்படிங்கிறது இருக்கும், அது ஆல்ரெடி உங்களுக்கு கிளிக்கில் இருக்கும். அதை நீங்கள் டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதுக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸில் எந்த வீடியோவிலையுமே உங்களுக்கு லைக் டிஸ்லைக்கோட கவுண்ட்ஸு ஷோவாகாது. இதே நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோக்குலாம் லைக் டிஸ்லைக்கை ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ செக்ஷனுக்கு போய் உங்களோட வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகிட்டுருக்கும். அதில் எந்த வீடியோவோட லைக் டிஸ்லைக்கை ஹைட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்சில் ஐக்கான் ஒன்று ஷோ ஆகும். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனும் இருக்கும், பேசிக் இன்ஃபோ, மோர் இன்ஃபர்மேஷன்னு. மோர் இன்ஃபோவை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே யூசர் கேன் வியூஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் வீடியோன்னு இருக்கும், அதை நீங்கள் அன்கிளிக் பண்ணி விட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த பர்டிகுலர் வீடியோக்கான லைக் டிஸ்லைக் கவுண்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேரையும் தட்டி விட்ருங்க. அதோட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.